சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட வெற்றிவேலனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரந்து விரிந்திருக்கும் மிகப்பெரிய நாடு. ஆனா வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் சூழல் பாதுகாப்பு தட்ப வெப்ப நிலையில நிறைய வித்தியாசம் இருக்கு. காரணம், நில அமைப்பு மாறுபட்டிருப்பதுதான். வட இந்தியாவில நிறைய மூடு பனி இருக்கும், ஆனா நம்ம தென்னிந்தியாவில அவ்வளவு இருக்காது. ஏன்? பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள்ல பயிர் கழிவுகள் எரிப்பு ஒரு காரணம்னு கான்பூர் ஐஐடி பேராசிரியர் எஸ் என் திரிபாதி சொல்றார். அக்டோபர் 20ல தொடங்கின புகை மூட்டம் 29-30 தேதிகள்ல உச்சத்தை எட்டியிருக்கு. இந்த புகை டில்லியை அடைய 3-4 நாட்கள் ஆகுமா. இந்த புகைய மூடு பணின்னு சொல்ல முடியாதான், மிஸ்ட் கிடையாது, புகைப்பணி ஸ்மாக்னு அழைக்கணுமா. இதில் கலந்திருக்கும் மாசு அளவு 1000 மைக்ரோ கிராமை விட அதிகம். வெற்றிவேலனையா, இந்த புகைப்பணியில சுமாரா 60% காற்றின் வழியா வரும் ஆர்கானிக் ஏரோபால்ஸ் இருக்கான். மீதமெல்லாம் நைட்ரேட், சல்ஃபேட், அமோனியம், பிளாக் கார்பன் இருக்குதுன்னு சூழலியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இவை எல்லாமே ஆபத்தானவை. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பிளாக் கார்பன், ஆர்கானிக் கார்பன் ஒரு பகுதி, இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவை. வட இந்தியாவில நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா இருப்பது இமயமலை. நல்லதுதான், இயற்கை எழில் கொஞ்சம் இமயமலையினால மாசு விரைந்து வெளியேற முடியல, பெருந்தடையா இருக்கு. அதனாலதான் வட இந்தியாவில இந்த சிரமம். தென்னிந்தியாவில மாசு பிரச்சனை இருக்கு, ஆனா உடனடியா வெளியேறிடும். சுற்றிலும் கடல் இருப்பது தென்னிந்தியாவுக்கு ஒரு அனுகூலம். பாருங்க, கடல்லிருந்து வரும் ஈர காத்து மாசு அளவை குறைக்கும். கடல் மீது பறக்கும் மாசுக்களும் தண்ணியில விழுந்து அடங்கிடுது. அவ்வப்போது நமக்கு மழையும் கிடைக்குது. ஓரளவுக்கு மேல மாசு படிஞ்சதுன்னா பாதிப்பு இருக்கும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். வேளாண் கழிவுகள் எரிக்கப்படுவது பற்றி குறிப்பிட்டிருக்கோம் கான்பூர் பேராசிரியர். வண்டி வாகனங்களின் புகை பத்தி ஏனோ தெரிவிக்க மறந்திருக்கிறார். அதைவிட இது ரொம்ப அதிகமால இருக்கும். அவ்வளவு வாகன பெருக்கம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவு புகை மூட்டம் உண்டாகுது, ஏகப்பட்ட புகை மாசு, அதனால் ஏற்படும் சூழல் சீர்கேடு. நமது நாட்டின் தலைநகரில் ஏற்பட்டிருக்கும் மாசு பிரச்சனை தீர மேலை நாடுகளில் எடுப்பது போல ஒரு சில நடவடிக்கைகளை இப்போ எடுக்க ஆரம்பிச்சாலே இந்த பிரச்சனை தீர ஒரு 10 வருஷம் ஆகுங்கிறாங்க. வெற்றிவேலனையா, இனிமேலாவது முடிச்சிக்க வேண்டாமா? கலிபோர்னியாவில் இப்படி ஒரு சூழல் பிரச்சனை வந்தபோது இதை தடுப்பதற்காக ஓர் அமைப்பை ஏற்படுத்தி கடந்த 40 வருடங்களா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. இதன் காரணமா இப்போ அங்க மாசில்லாத சுத்தமான தூய்மையான காத்து சுவாசிக்க கிடைக்குதான். லண்டன்ல வந்த சூழல் சிரமத்தை கலிபோர்னியாவை விட பல மடங்கு அதிகமான நடவடிக்கைகள் எடுத்து சரி செய்தாங்களாம். இப்போ நாம புதுடில்லி பத்தி பேசிட்டு இருக்கோம். இதே பிரச்சனை நாளைக்கு மும்பை, கொல்கத்தா, சென்னை, அப்புறம் நம்ம கோயம்புத்தூருக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? முழிச்சுக்கணும். எச்சரிக்கை விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.